மனதில் உறுதி வேண்டும் சின்னஞ்சிறு கிளியே பாடலுக்கு வரவேற்பு நடனமாட உள்ளார். அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். என்னை கை தீர்த்தே உலகில் ஏற்றும் என்னை கை மாத சக்தி மலருது நீதி நெறிகள் நிலைக்குது. மாத சக்தி மலருது நீதி நெறிகள் நிலைக்குது. சாதி நெறிகள் சரியுது வேதி வீதியாக எங்கும். சாதி நெறிகள் சரியுது வேதி வீதியாக எங்கும். சிம்மநாதம் கேட்குது கண்டதெல்லாம் மகிழ்வது சிம்மநாதம். நளினை ஏதாவது ஒரு அறையில் அடைத்து வைக்க வேண்டும். இல்லையே வீட்டில் இருக்கும் எல்லா பொருட்களையும் எடுத்து கொடுத்து விடுவானே. ஐயா, இந்தாருங்கள், இதனை எடுத்துச் செல்லுங்கள். வாருங்கள், இந்தாருங்கள், இதனை எடுத்துச் செல்லுங்கள். ரொம்ப நன்றி குழந்தை, 100 வயசு வாழணும். ஆகட்டும் ஆகட்டும், இந்தாருங்கள், வாருங்கள் வாருங்கள், இதனை எடுத்துச் செல்லுங்கள். ரொம்ப நன்றிப்பா. இதன் மூலம் மனித குலத்திற்கு சேவை செய்வதே ஒரு சலுகைதான். அது இறை வழிபாடு. குருடன், நொண்டி, ஏழை, பலவீனன், முரடன் என நம் கண்முன் வாழும் கடவுளுக்கு தொண்டு செய்யுங்கள். இதுவரை எங்கள் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி. ராமகிருஷ்ண விஜயம் மதுரையினுடைய 100ஆண்டு விழா. இதை இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க கொண்டாட வேண்டும் என்கின்ற வகையிலே இன்றைய இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சுமார் 30 பள்ளிகள், ஒரு 5 கல்லூரிகள் மாணவர்கள் இங்கே இருக்காங்க. இவர்கள் முன்னிலையிலே ராமகிருஷ்ணத்தை பற்றி இங்கே பேசி அந்த விழாவில் சேர்த்து இங்கே கொண்டாடலாம் என்று முடிவெடுத்தோம். இந்த நிகழ்ச்சியை நம்முடைய சுவாமிஜியும் மற்ற சிறப்பு விருந்தினர்களும் குத்துவிளக்கை ஏற்றி இங்கே துவக்கி வாழ்க்கை கொண்டிருந்தோம். சுவாமி விவேகானந்தத்திலே கேட்கிறார்கள், எது முக்கியம் என்று பேசுகிற போது, முதல்ல பசிப்பிழையை போக்க வேண்டும், கல்வி அறிவை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் நாடு விடுதலை அடையும். அப்படி விடுதலை அடைகிற போது மக்கள் மேம்படுவார்கள். அது முக்கியம் என்று அவர் சொல்கிறார். உலகம் முக்கியம், சமயம் பிறகு என்பது அவருடைய கருத்துக்களிலே. எனவே முரளியை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு ஒரு சிறிய விவேகானந்தரை பார்ப்பதை போலத்தான் எனக்கு தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஏதோ அவரை பொருள் சொல்வதற்காக நான் சொல்லுவேன், அதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அந்த இடத்துல விஜயத்தினுடைய, ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயத்தினுடைய 100ஆண்டு விழா நடக்கிறது என்றால் அது மிக பொருத்தமானது. ஏனென்று கேட்டால், தமிழிலே முதல் முறையாக 100 ஆண்டுகளை கடந்து 100வது ஆண்டிலே 99 ஆண்டுகளை கடந்து 100வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற ஒரே தமிழ் பத்திரிகை ஸ்ரீராமகிருஷ்ணன். நம்முடைய படிப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய பாரம்பரியம் எவ்வளவு பெரிய பாரம்பரியம். ரிஷிகளும் முனிவர்களும் பெரிய பெரிய தேச தலைவர்களும், பெரிய பெரிய பகத்சிங் மாதிரி, நேதாஜி மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நம்முடைய தலைவர்களா இருந்திருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா நமக்கு காட்டப்படுவது எல்லாமே பசூனையும் கிருக்கர்களையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாம நாம என்ன செய்யறோம், நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல நல்ல தலைவர்கள் நல்லது யார் செய்கிறார்களோ அவர்களை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சரித்திரத்தில் மட்டுமல்ல, சமுதாயத்தில் இன்றுள்ள, நேற்று நடந்த சரித்திரத்தில் மட்டுமல்ல, இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நம்ம சுற்றி யாரெல்லாம் நல்ல காரியங்கள் செய்யறாங்களோ அதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டால் நீங்க எல்லாருமே ஃபண்டாஸ்டிக்கான மாணவ மாணவிகளாக மாறி விடுவீர்கள். யார் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா பக்கத்துல போய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். யாருக்காவது ஒரு நல்ல குணம் இருக்கு, அன்பா இருக்கா அப்படின்னா அவர் நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும். யாராவது நல்ல மனப்பாடம் பண்ணுவாலும் அவர் நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும். யாருக்கு என்ன நல்ல பண்பு இருக்கோ அவன் என்னுடைய நண்பனாக இருக்க வேண்டும், அவன் என் தோழியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்ததென்றால் நீ எங்க போனாலும் உனக்கு தைரியம் இருக்கும், நீ எங்க போனாலும் உனக்கு மன ஒருமைப்பாடு இருக்கும், சஞ்சலமே இருக்காது, டென்ஷனே இருக்காது. எங்க போனாலும் நீ அட்டென்ஷன் கொடுத்தா அட்டென்ஷன் ஒன்னு தேடி வரும். நல்ல ஓர் அடையாளத்தை இந்த உலகில் விட்டுச்சல். உங்களோட என்கரேஜ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பஞ்சாயத்து யூனியன் பிரைஸ் next skip. First prize goes to Hindu college students. சிறப்பு விருந்தினர்களாக தலைமை ஏற்று இவ்விழாவை சிறப்பித்த சுவாமிஜி திரு விமுத்தானந்தஜி அவர்களுக்கும் திரு மாலன் ஐயா அவர்களுக்கும் திரு கோவர்த்தன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இப்ப பிரைசஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணதுல நம்மளோட மெயின் ஸ்பான்சர் கோவர்த்தன் சார் தான். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாமா? Jai Shri Swamiji Maharaj ki Jai.